जग जननी सुख पाणि कल्याणी, जग जननी सुख पाणि कल्याणी, जग जननी जग जननी। हाय एल्लार्कुम वणक्कम नमस्कारम। ना वो सूपर सिंगर धन्यश्री पेसें नहीं विजय टीवी पातरपी सीसन थ्री वह टाप वन वो नर वो विषयते पी अटे आंमी चिन्ह और इंट्रस्ट अभी नया पे इवे पार अगले पार अब सर एम ना वो पोनदे कमारेसा नंबनदे कें अब क திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையம் அப்படிங்கற ஒரு இடத்துல அவினாசி போற ரூட்ல வந்துட்டு ஒரு கோவில்ல இருக்கேன். என்ன கோவில் அப்படினு பாத்தீங்கன்னா சுயம்பு வாளை வாராகி அப்படினு அம்மன் கோவில்ல இருக்கேங்க. என்ன விசேஷம் அப்படினு பார்த்தா தேங்காய் சித்தர் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து டாபிக் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து வேறு லெவலில் வந்து அருள் வாக்கு சொல்கிறாரு. நம்ம நிறைய வந்து போலி சாமியார் நிறைய பேர் இந்த சாமியார் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் வந்து நமக்கு தேவையான விஷயம் கிடைக்குதா அப்படின்னா வந்து நம்ம தேடி 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 போய் பார்ப்போம். ஆனால் நிறைய இடத்துல கிடைக்காது. இங்கே வந்து அதுக்கு அதுக்கெல்லாம் நோ சொல்லலாம். நீங்கள் என்ன நீங்கள் கேள்வி மனசுக்குள்ளே வச்சா போதும். இங்கே வந்து அவர்கிட்ட அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களை பார்த்த மாத்திரத்தில் உனக்கு மனசில் இந்த கேள்வி தான் இருக்குது, நீ இதுக்கு தான் வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி பட்டு 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 பட்டுன்னு போட்டு உடச்சிருவார். எனக்கு யார் சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய அண்ணா பெரியமா பையன். ஸோ அவர் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டலை நான், வேணாம் அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைம் வந்து எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இன்றைக்கி போய் பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். நானும் என் அம்மாவும் வந்திருந்தோம். வந்தப்போ கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஓகே நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம யாரையாவது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதே சமயம் நிறைய பயமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது எனக்கு. சரி என்ன சொல்லிட போகிறாங்க எல்லா சாமியார் மாதிரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கச கச கசன்னு தாட்ஸ் ஓடிட்டு இருந்தது. கூப்பிட்டாங்க, நானும் என் அம்மாவும் உள்ளே போகிறதா இருந்தது. அம்மா கேட்டாங்க நீ தனியாக போறியா இல்லை சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் சொன்னேன், அம்மா நான் முதல்ல போய் பார்க்குறேன், எனக்கு பிடிக்குதா என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போய் பார்த்தேன். உள்ளே போன உடனே உட்கார வச்சதுக்கப்புறம் உட்கார்ந்தது மட்டும்தாங்க தெரியும், அதுக்கப்புறம் ஆரம்பித்தது அவர் என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது, நான் எப்போ பிறந்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆரம்பித்து என் வாழ்க்கையில் இப்போ என்ன சிக்கல் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. எல்லாத்தையும்னா லிட்ரலி எல்லாத்தையும். இப்போ நமக்குன்னு சில டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லி நம்ம கேட்டிருக்க மாட்டோம், அவ்வளோ ஈஸியாக சொல்லிடவும் முடியாது. ஏன்னா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் இல்லையா, அதை இன்னொருத்தர் வந்து அப்படியே படம் போட்டு பார்த்த மாதிரி வந்து சொல்கிறது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். என் அம்மா வந்துட்டு கேட்கணும்னு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என் அம்மா போய் கேட்டாங்க. என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனையோ பேர் அருள் வாக்கு சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்பை வந்து ஏய் நீ வந்து கேவலமான ஜந்து அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம் ஒரு விதம். இன்னும் சிலர் வந்துட்டு பா வாழ்க்கையில் எல்லோரும் தப்பு பண்ணுறது தான்ப்பா, அதில் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை அஃபெண்டிங்காக இல்லாமல் ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம் இல்லையா. இதில் வந்து ரெண்டாவது விதம் என்னவோ அதுதான் வந்து அவர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாகவே வந்து அதட்டி சொல்கிறத விட அன்பாக சொல்கிறப்போ தான் வந்து மனுஷங்க கேட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவர் ஒரு தாய் ஸ்தானத்துலேருந்து சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அம்மனே வந்து வராகி அம்மன் வந்து ஒரு சாமி ஒரு தாய் அம்மா வந்து சொன்னால் எப்படி வந்து அம்மா எப்போவுமே வந்து பிள்ளைய விட்டு கொடுக்காது இல்லையா, அதட்டி சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் தான் சொல்லும்போது சொல்லணும், நான் போய் சொன்னால் அதுக்கு அதட்டி சொல்லுவாங்க, மற்றபடி அதட்டவே வராது அவங்களுக்கு. ஏன்னா தன்னோட பிள்ளை அப்படிங்கிறப்போ அதை காப்பாற்ற மட்டும்தான் பார்ப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு காப்பாற்றுற விதத்தில் நம்மளை வந்து நீ என்ன கவலைப்படாத உன் கையை பிடிச்சி நான் கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்படி தான் அந்த விதத்தில் தான் அவர் சொன்னார். ஏ நான் அதுலேயே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் அதில். ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இதுதான். எத்தனையோ பேர் என்ன வேணால் சொல்லட்டும், பட் நம்ம பண்ணுற தப்பையோ நம்ம பண்ணுற விஷயங்களையோ ஒருத்தர் வந்து அதட்டாமல் அழகாக வழி நடத்துகிற விதத்தில் சொன்னாங்க அப்படின்னா வந்து நமக்கு அது பிடிச்சி போகும் இல்லையா. அந்த மாதிரி விருப்பப்படுற ஆளுங்க அது மாதிரி உலகத்தில் எல்லோரும் அப்படி தான் நம்ம விருப்பப்படுவோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கடன் நிவர்த்தி இந்த வாழ்க்கையில் என்ன சிக்கலாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், நெகட்டிவாக சில விஷயங்கள் இந்த செய்வினை அந்த மாதிரி விஷயங்கள் என்ன நிறைய பேருக்கு நடக்குது இந்த உலகத்தில் இல்லையா, அந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லணும்னா நான் இந்த இந்த கோவிலை தான் சொல்லுவேன். நம்ம தேங்காய் சித்தரை மட்டும்தான் சொல்லுவேன். பூஜை பரிகாரம் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. வராகி அம்மன் தான் வந்து இறங்கி வந்து அருள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை நம்பி நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்த அத்தனை பேரும் யாருமே வந்து ஒரு விஷயம் கூட இல்லைப்பா நல்லாவே சொல்ல அப்படி ஒருத்தர் கூட சொல்லலை. ஏய் என்னப்பா இப்படி இப்படி சொல்கிறாரா, என் வாழ்க்கையை மொத்தத்தையும் ஒப்பிச்சிட்டாரு, என் அம்மாவுக்கு இந்த பிரச்சனையா, அப்பாவுக்கு இந்த பிரச்சனை, என் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை, இது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், அது எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் தான் பார்த்துட்டு போனாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்துட்டு இல்லைப்பா அப்படின்னு ஒரு அந்த முகம் சுளிக்கவே கிடையாது. அந்த மாதிரி நான் கூட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில் பற்றின தகவல், தேங்காய் சித்தர் பற்றின ஒரு தகவல். ஸோ எல்லோரும் வரணும். வராகியம்மனையும் பாலா திருப்புர சுந்தரி அம்மாவையும் நம்ம தேங்காய் சித்தரையும் வந்துட்டு நீங்கள் எல்லோரையுமே பார்க்கணும். பார்த்து அவங்களோட பரிபூர்ண அருளை வந்து உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் கிட்டணும் அப்படின்னு சொல்லி நான் எண்ணிக்கிறேன். நன்றி.